ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், இல்லை ஸ்நாக்ஸுக்கு டின்னருக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா தாங்க எடுத்திருந்தேன். இது ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. இந்த சேமியாவை ஃபஸ்ட்டு பிரித்து நான் ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணியில் ஊற வச்சிடறேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிட்டாலே போதுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா சேமியா வந்து குழஞ்சிருங்க. ஊற வச்ச பிறகு தாங்க வேக வைக்கணும், இல்லைனா சீக்கிரமாக வேகாது. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியில் நல்லா கலறி விட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேங்க. அதுக்கப்புறமா அதை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு, இதுவே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் இதை வந்து இட்லி தட்டில் வேக வச்சுக்கிறேங்க. இட்லி தட்டில் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் ஒரு துணி போட்டு வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா தட்டில் வந்து இந்த சேமியா ஒட்டாமல் இருக்கும், துணியிலே வச்சிடலாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் துணியில் நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் மாற்றி வச்சுட்டேங்க. இதை அப்படியே நான் இட்லி தட்டில் இறக்கி வச்சிடறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க, அப்படியே நல்லா வெந்து வந்துடும். மேலாலேயும் அடியிலேயும் நல்லா வேகணுங்க. இப்போ பாருங்கள், அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சுங்க. நல்லா கலரி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆறுனதுமே நம்ம உதுத்துடலாம். ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு சின்ன பவுல்லையோ மாற்றி அப்படியே உதுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் ஹெல்த்தி, ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு தாளிக்கிற வேலையோ எதுவுமே கிடையாதுங்க. வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு தேங்காயும் சர்க்கரையும் மட்டும்தாங்க தேவை. இப்போ ஆறிடுச்சு, நான் நல்லா உதுத்து காட்டுறேங்க. இதை மாதிரி நல்லா உதுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருந்தேங்க. பெருசாக இருந்தால் அரையே எடுத்துக்கலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க, ரெண்டு பேக்கெட் சேமியாவில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராகியில் கூழ் சாப்பிட மாட்டாங்க, கேழ்வரகு கூழெல்லாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி சேமியானால் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களே சாப்பிடுவாங்க. இப்போ நான் தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேங்க. சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. நிறைய சுகர் இப்போ ஃபஸ்ட்டில் சேர்த்துக்க வேணாம், ஏன்னா கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னா சுகர் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா சாப்பிடும்போது தேவைப்பட்டதாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலரி விட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்கட்டுங்க. இதுதான் கரெக்டான பதம். தேங்காய் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இவ்வளோதான், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குங்க. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மார்னிங்கே செஞ்சுட்டேங்க. கரெக்டாக நான் செய்யும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7:00 காலையிலே செஞ்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க செஞ்சுருந்தேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் கம்மியாக தாங்க இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். மேலே சுகர் ஆட் பண்ணி கொடுத்துட்டோம், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட திடீர்னு அவசரமாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி சிம்பிளாக 3 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.